அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12வது வகுப்பு 2வது பாடம் கலப்பு எண்கள். இதில் உள்ள பயிற்சி 2.7 அல்லது எக்ஸசைஸ் 2.7. இதில் உள்ள 2வது கணக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்கு பயிற்சி 2.7. இதில் 2வது கணக்கை பாருங்கள். பின்வருவனவற்றை செவ்வக வடிவில் எழுதுக. துருவ வடிவத்தில் இருக்க 2 கலப்பெண் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து பெருக்கி செவ்வக வடிவத்துக்கு மாற்றணும். ஓகேவா? அதாவது இந்த கொடுத்துருக்காங்களே மேலே இந்த மாதிரி கொண்டு வரணும். இதை வந்து சுருக்கி அதே மாதிரி இங்கே 2வது பாருங்கள். இந்த இது வகுத்தலில் இருக்குது. இதை சுருக்கி அதே மாதிரி இங்கே மேலே இருக்க மாதிரி கொண்டு வரணும். ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் செவ்வக வடிவம். துருவ வடிவத்தில் இருக்க 2 கலப்பெண் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்ட்டில் இருக்குது. ஓகேவா? இதை வந்து நம்ம செவ்வக வடிவத்துக்கு மாற்றணும். ஃபார்ம் அதாவது ஃபார்மில் மாதிரி அதாவது பண்பு என்னது அப்படின்னா இது Z1 Z2 அப்படிங்கிற 2 கலப்பெண் எடுத்துக்கிறோம். R1 × R2 அதே மாதிரி காஸ் சைன் எப்படி எழுதுனா காஸ் θ1 θ2 ப்ளஸ் I சைன் θ1 θ2 இதுதான் வந்துட்டு இந்த ஃபார்ம்லா. θ1ங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னதுன்னு பாருங்கள் 5/6. θ2ங்கிறது என்னது அப்படின்னா 5/12. ஓகேவா? R1 R2 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம வந்துட்டு அதை வந்து எடுத்துக்கணும் தேவையில்லை. அப்போ நம்மளோட ஆன்சரை பாருங்கள். காஸ் θ1 θ2 θ1 என்னது 5/6 ப்ளஸ் θ2 வந்துட்டு 5/12 ப்ளஸ் I சைன் θ1 வந்துட்டு 5/6 ப்ளஸ் θ2 வந்துட்டு 5/12 அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம கூட்டி எழுதணும். காஸ் இதை வந்து மீச்சமாக எடுத்தோன்னா 12. 6 இருக்கா, இதை வந்து 2ஆல் பெருக்கணும். அப்போ 2π ப்ளஸ் இங்கே வந்து பைன்னு வரும் ப்ளஸ் I சைன் அதே இதுதானே இங்கே இருக்கும். அப்போ வந்துட்டு அதே இதுதான், அதாவது மீச்சம் எடுத்தால் 12னு வரும். இதை வந்துட்டு பெருக்கணும், 2π ப்ளஸ் பைன்னு வரும். இதை வந்து இப்போ கூட்டிடுறோம். அப்போ காஸ் கூட்டினோன்னா 3π/12 ப்ளஸ் I சைன் 3π/12னு வரும். அடி கொடுத்தோன்னா 1 × 3 4 × 12 இங்கே 1 × 3 4 × 12. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னா காஸ் 5/4னு வருது ப்ளஸ் I சைன் 5/4. காஸ் 5/4 என்னது 1/√2. ஓகேவா? ப்ளஸ் I சைன் 5/4 என்னது அதுவும் 1/√2. அதாவது காஸ் 45 டிகிரி சைன் 45 டிகிரி ரெண்டுமே வந்துட்டு 1/√2 தான். இதிலிருந்து நம்ம 1/√2 வந்துட்டு பொதுவாக வெளியே எடுத்துடுறோம். ஓகேவா? 1/√2 பொதுவாக எடுத்துட்டோன்னா இங்கே என்ன இருக்கும்? மீதி 1 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இங்கே என்ன இருக்கும்? ப்ளஸ் I. நம்ம செவ்வக வடிவத்துக்கு மாற்றிட்டோம். இது முடிஞ்சிருச்சு. அடுத்து 2வது கணக்கு இங்கே பாருங்கள். 2வது கணக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கலப்பெண், அதாவது துருவ வடிவத்தில் இருக்க 2 கலப்பெண் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம செவ்வக வடிவத்துக்கு சுருக்கி கொண்டு வரணும். ஓகேவா? எப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 2 இடத்துலையுமே இங்கே ப்ளஸ் இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பண்பு தெரியும். அதாவது Z1/Z2 அதாவது 2 கலப்பெண் வந்து வகுத்தலில் இருந்தால் அதை நம்ம எப்படி பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்துட்டு மைனஸ் இருக்குது. இதை எப்படி நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றலாம் அப்படின்னு பார்க்கணும். அதாவது என்ன பண்ணுறோன்னா வேறு ஒன்றும் பண்ணல, அந்த மைனஸை வந்து இந்த தீட்டா கூட சேர்த்து எழுத முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ காஸ் மைனஸ் தீட்டா அப்படின்னு இருக்குன்னா அது வந்துட்டு நம்ம காஸ் தீட்டானே எழுதுவோம். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது வந்துட்டு காஸ் தீட்டானே வந்துடும். அது மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணலாம், தீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் தீட்டான்னு போட்டுக்கலாம்ல. என்ன பண்ணுறோன்னா காஸ் ஆஃப் -5/6 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அதை வந்துட்டு இப்படி எழுதலாம். ஓகேவா? சைன் ஆஃப் -θ அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்துட்டு நம்ம -sin θ எழுதணும். ஓகேவா? ஈக்குவல் டு -sin θ. அப்போ நம்மளுக்கு இங்கே எப்படி இருக்கு அப்படின்னா -sin 5/6 அதாவது இது வந்து தீட்டான்னு அர்த்தம். -sin θ இருக்கு. அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்? சைன் ஆஃப் -θ அப்படின்னு எழுதலாமா? அதாவது ப்ளஸ்ன்னு அர்த்தம், ப்ளஸ் சைன் ஆஃப் -θ.
அப்போ நம்ம ப்ளஸ் போட்டுக்கிறோம். ஐ இப்போது சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா, அதாவது மைனஸ் பை பை சிக்ஸ். நம்மளுக்கு தீட்டா வந்து பை பை சிக்ஸ்னால பை பை சிக்ஸ்னு போட்டிருக்கேன், அவ்வளோதான். அடுத்து பையில் இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிக்கிறோம், ரெண்டு இன்ட்டு காஸ் ஆஃப் பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் பை பை த்ரீ. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கேயே நம்மளுக்கு ப்ளஸ் வந்துருச்சு, இங்கேயே நம்மளுக்கு ப்ளஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பண்பை யூஸ் பண்ணலாம். என்னென்னா, இசட் ஒன் பை இசட் டூ அப்படின்னு இருந்ததுன்னா ஆர் ஒன் பை ஆர் டூ இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆர் ஒன்னுங்கிறது இங்கே என்ன இருக்குது, ஒன்று தான் இருக்குது. ஆர் டூங்கிறது என்னது, ரெண்டு இன்ட்டு காஸ் தீட்டா ஒன்னுங்கிறது என்னது, மைனஸ் பை பை சிக்ஸ். ஓகேவா? மைனஸ் தீட்டா டூங்கிறது என்னது, பை பை த்ரீ ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஒன்னுங்கிறது மைனஸ் பை பை சிக்ஸ் மைனஸ் தீட்டா டூங்கிறது பை பை த்ரீ. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம மீச்சமாக எடுக்கிறோம். காஸ் ஆஃப் மீச்சமாக என்ன வரும், ஆர் தான் வரும், மைனஸ் பைன்னு இருக்கும். இங்கே நம்ம ரெண்டால் பெருக்கணும், அப்போ டூ பை ப்ளஸ் ஐ சைன் அதே மாதிரி தானே இங்கேயும் வரும், என்னென்னா ஆறு மைனஸ் பை இங்கே மைனஸ் டூ பை. ஓகேவா? அடுத்து ஒன்று பை ரெண்டு காஸ் ஆஃப் மைனஸ் பையும் மைனஸ் டூ பையும் கூட்டினோன்னா மைனஸ் த்ரீ பை பை சிக்ஸ்னு இருக்கும் ப்ளஸ் ஐ சைன் இங்கேயும் அதே மாதிரி கூட்டினோன்னா மைனஸ் த்ரீ பை பை சிக்ஸ்னு இருக்கும். இதை வந்து அடி கொடுத்தோன்னா ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு, இங்கே அடி கொடுத்தோன்னா ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு. ஓகேவா? அப்போ என்னன்னு பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, காஸ் ஆஃப் இது இதாகிடுச்சுன்னா மைனஸ் பை பை டூ. ஓகேவா? ப்ளஸ் ஐ சைன் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் பை பை டூ அப்படின்னு இருக்குது. இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம், காஸ் தீட்டானே எழுதிக்கலாம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் பை பை டூ அப்படின்னு எழுதிடலாம். அதே மாதிரி இங்கே சைன் ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா தான் எழுதணும். ஓகேவா? அப்போ மைனஸ் போட்டுட்டு சைன் இங்கே பை பை டூன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒன் பை டூ இன்ட்டு காஸ் பை பை டூ, அதாவது காஸ் நைன்டி டிகிரியில் என்னது, ஜீரோ மைனஸ் சைன் நைன்டி டிகிரியில் என்னது, ஒன்று. ஓகேவா? இங்கே வந்து ஐ இருக்குது, அப்போ ஐ இன்ட்டு இங்கே ஒன்று தான் வரும். நம்மளுக்கு இப்படி கிடச்சது. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், காஸ் பை பை டூ வந்து ஜீரோ ஆயிடுச்சு மைனஸ் ஐ சைன் பை பை டூ என்னது, ஒன்றுன்னு வந்துச்சு. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் ஐ, அதாவது ஒன் பை டூ இன்ட்டு ஜீரோ வந்து ஜீரோ தான் வரும். ஒன் பை டூ இங்கே பெருக்கணும்னா மைனஸ் ஐ பை டூ. ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஆன்சர். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.